எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ், ஃபிங்கர் ஃபுட்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி காட்ட போகிறேன். இது பன்னீர் சீஸ் பால்ஸ். பேர் கேட்டாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பன்னீர் சீஸ் பால்ஸ் செய்ய நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஒரு போல்ல கிரேட் பண்ணுங்க. இதோட ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்க்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியா நறுக்கி சேர்க்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் போடலாம். அரை டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் பசையணும். ப்ராசஸ் சீஸ் கியூப்ஸை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருங்க. செஞ்ச பன்னீர் கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக தட்டி ஒரு சீஸ் கியூபை நடுவில் வச்சு உருட்டுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பாலாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுருங்க. சின்ன கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருங்க. பன்னீர் பால்ஸை இந்த சோள மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது ஷேப் மாறாமல் இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. பன்னீர் பால்ஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பை கம்மியாக வச்சு போறீங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். லைட்டாக திருப்பிக்கிட்டே இருங்க, அப்போதான் ஈவன் ப்ரவுன் கலர் வரும். பாருங்க, பன்னீர் சீஸ் பால்ஸ் நல்ல ரிச் கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்கு. எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதை சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு உடனே சர்வ் பண்ணுங்க. இதை டொமேட்டோ கெச்சப்போட பரிமாறுங்க. அருமையான பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் பன்னீர் ரெசிபி செய்யும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வாங்குங்க. இந்த ரெசிபி நல்லா சூடாக செஞ்சு நீங்கள் கெச்சப் இல்லைனா மேயோ வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ சூடாக செஞ்சு வீட்டில் எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்.